தாராபுரம் அருகே லாரி ஓட்டுநர் நேருக்குனர் இருவரும் விபத்தில் ஏற்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதில் தீயில் கருகி உயிரிழந்த ஓட்டுநர் மிக பரிதாபமான ஒரு நிலை. அனைத்து வாகன ஓட்டுநர்களின் கவனத்திற்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு பதிவு. வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக வாகனத்தை இயக்க வேண்டும் என்பதை எங்கள் தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்கள் மாநில செய்தி தொடர்பாளர் எம் சின்னசாமி. நன்றி. தாராபுரம் அருகே லாரிகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் லாரி ஓட்டுநர் தீயில் கருகி உயிரிழந்தார். திருப்பூரிலிருந்து தாராபுரத்திற்கு இருசக்கர வாகனங்களை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி தாயம்பாளையம் பிரிவு சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இரண்டு லாரிகளும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநர் பிரபாகரன் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். மேலும் உடனிருந்த கார்த்திக் மற்றும் ராபிலால் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். கண்டெய்னர் லாரியில் ஏற்றி வரப்பட்ட 64 புதிய இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி நாசமானது. இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.